வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். பிக் பாஸ் லீகோட 40th மேட்ச் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அடிலைட் சைக்கர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் யூனிட் இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் சரியாக இல்லை. அடிலைட் சைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் டீம் இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 50-50 ரேஞ்சில் தான் வின் பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ரிமைனிங் மேட்சஸ்லாம் வின் பண்ணால் அவங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க ஹோம் கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் இருக்கனால அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மெல்பர்னில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த சீசனில். இந்த ட்ராக்கில் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கப்புறம் இந்த ட்ராக்கில் நிறைய மேட்சஸ் இருக்குது. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. டக்வொர்த் லூயிஸில் இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. 20-20 அப்படின்னு மாதிரி மேட்ச் நடக்கலாம். அதே நேரத்தில் 20 அதுக்கப்புறம் 5 அப்படின்ற மாதிரி கூட நடக்கலாம். குறைவான ஓவர்ஸ் செகண்ட் ஹாஃபில் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஈவனாக 10-10 ஓவர்ஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டர் ஃபார்மேட்டாக இருக்கிறதுக்கு வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிக்கும் இன்றைக்கில் இருக்குது. ஏன்னா ஷவர் பொறுத்த வரைக்கும் அங்கே மெல்பர்னில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இப்போதைய ரிப்போர்ட்டு. அந்த காரணத்தினால எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால் ஸ்மால் லீக்கில் கலந்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கிராண்ட் லீக்கில் நிறைய வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெல்பர்ன் ஸ்டார் சைடை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர், மார்க்கஸ் ஸ்டோயின் இஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ளெச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் சுத்தமாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் வந்து ஒரு கிராண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 6 அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து ஓரளவுக்கு ஓகே, பட் கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் அவர்கிட்டருந்து எதிர்பார்க்குறோம். அந்த இன்னிங்ஸ் அவர்கிட்டருந்து வரலையோ அப்படின்னு தான் தோணுது. மார்க்கஸ் ஸ்டோயின் இஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லாவே பண்ணிடுறாரு. ஆனால் இந்த ட்ராக்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த அளவுக்கு விளையாட முடியும் அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மழை வேறு பெய்யுது, கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டோயினிஸ் ஓரளவுக்கு விளையாடுவார், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கிராஸ் பேட்டடு, அதே நேரத்தில் புல் ஷாட் இருந்ததெல்லாம் ஆடுவங்களுக்கு இந்த பால் ஹோல்ட் ஆகி வர்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த வகையில் பெட்டராக பார்க்கலாம். நிக்லார்க்கின் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன், கண்டிப்பாக ஹார்டாக ஹிட் பண்ணுறாரு. மழை பெஞ்சு ஓரளவுக்கு விளையாடுவார் அப்படின்னே சொல்லலாம். கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், சொல்லவே தேவையில்லை. அவரோட எக்ஸ்பிளனேஷன் பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பண்ணிடுறாரு. நிக் மேடின்சன் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் பவுல் பண்ணல, கண்டிப்பாக பெட்டரான பவுலரும் கூட, நல்ல பேட்டிங் எபிலிட்டியை காமிச்சார், கண்டிப்பாக சூப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். ஹில்டன் கார்ட்ரைடை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்ஸ்மேன், சில ஒரு நேரத்தில் பவுல் பண்ணவும் செய்கிறாரு. எந்த அளவுக்கு இங்கே பவுல் பண்ணுவார் அப்படின்றது க்வெஸ்சனாக தான் இருக்குது. செப் கோச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், நல்ல ஹார்டான ஹிட்டான டவுன் த ஆர்டர் அப்படின்றதால யோசிக்க வைக்குது. ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், மழை பெஞ்சுது பால் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா இவர்கிட்டருந்து மினிமம் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் இவரோட 4 ஓவர் கோட்டா இருக்கிற பட்சத்தில். சாம் ரெயின்பேடை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பவுலர், இனிஷியல் ஓவர்ஸ் வீசுறாரு, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்க டீமுக்கு ஒரு சின்ன பலத்தையும் கூட்டுறாரு. லியம் ஹார்ச்சர் ஆரம்பத்தில் இருந்த அந்த வேகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா விக்கெட் டேக்கிங் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. ஒருவேளை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பில்லி ஸ்டான்லுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் லியம் ஹார்ச்சர் தான் அதிகமான வாய்ப்பை எடுத்துக்குவார் அப்படின்னு பார்க்கலாம். பில்லி ஸ்டான்லுக்கு இன்ஜுரி அளவுக்கு விடமாட்டாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஹாரி ஸ்ராஃபை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், மழை பெஞ்சு போகும்போது கொஞ்சம் ரன்ஸை விடுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு ட்ரை பிச் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஹாரி ஸ்டாஃபாக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி எதிர்பார்க்கறது அப்படின்னு யோசிக்க வைக்குது. பார்ப்போம். அடிலே சைக்கர் சைடை பொறுத்த வரைக்கும் மேட் ரென்ஸா, ஃபிளிப்ஸால் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. ரென்ஸாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரசித்கான அவரோட நேஷனல் டியூட்டி போயிட்டார் அப்படின்றதுல இவருக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிளிப்ஸால்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், ஒரு சில மேட்ச்சில் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு, அப்படியே டவுன் ஆகிறார், அந்த மாதிரி தான் அப் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அலெக்ஸ் கேரி பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் சரியாக படலை அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவரோட குவாலிட்டி அப்படின்றது பெருசாக இருந்து பார்த்துருக்கோம், அந்த குவாலிட்டியில் விளையாடலையோ அப்படின்னு தோணுது. ஜனாதன் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன், இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், லாங்காக இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. ஜாக் வெதரால்டை பொறுத்த வரைக்கும் செமையான பேட்ஸ்மேன், பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிச்சிடறாரு, கொஞ்சம் பால் கிடைச்சாலும் நிறைய ஸ்கோர் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி விளையாடுவார். ஏன்னா ஜாம்பா மாதிரி ஆட்களுக்கு அகேன்ஸ்டாக வெதரால்டு ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றது க்வெஸ்சன் ஆகிருக்கு. ரியான் கிப்சனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட்டராக தெரிகிறாரு. அது மட்டும் இல்லை, கேச்சிங் பொசிஷனில் நிறையா நின்று கேட்ச் பண்ணி நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. டேனியல் ஓரல் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டராகவே கன்சிடர் பண்ணலாம். இங்கே ரஷீத் கான் இல்லை அப்படின்னால ஒரு ஸ்டெப் இவருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். பேட்டிங் எபிலிட்டியும் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஷோ பண்ணியிருந்தார், கண்டிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் நம்பலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டேனி பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் அப்படின்றதையும் இங்கே சொல்லிக்கிறேன். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும்
இங்கே ஃபோர் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஒன்ஸ் அகெயின் ரஷித் கான் இல்லை அப்படின்றதுல இவருக்கான ப்ரையாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் சகரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான போலர், இந்த சீசனில் பயங்கரமாக கலைக்கிட்டு இருக்காரு அப்படின்ற வகையில் இவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லை எக்கனாமியாகவும் வீசிட்டுருக்காரு, அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். பீட்டர் சிடில் உள்ளே வந்துட்டார் திருப்பி, அவர் ஹாரி கன்வேயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு பார்க்கலாம். லியம் ஓகோனரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரஷித் கானை ரீப்ளேஸ் பண்ணி லெக் ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். அந்தளவுக்கு ஃபில் பண்ண முடியாது, இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஹாரி கன்வே 12th மேன் ஆகும், ஹாரி நெல்சன் வந்து 13th மேன் ஆகும் இருக்க வாய்ப்பு இருக்குது. மாத்தியூ ஷார்ட்டுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற லேமா கன்னருக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் அப்படின்ற வகையிலையும் பேட்ஸ்மேன் அப்படின்ற வகையிலையும் யோசிக்கும் போது மாத்யூ ஷார்ட் கொஞ்சம் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு லியாமோ கன்னர் மாதிரி வீசுவார் அப்படின்னு யோசிக்கணும். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த லியாமோ கன்னர் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கஸ் டொய்னிஸ் மேக்ஸ்வெல் அண்ட் அலெக்ஸ் கேரி மேக்ஸிமம் இப்படி தான் போவாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். நீங்களும் அதே மாதிரி போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேக்ஸ்வெல் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறேன். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் மேட்ரன்ஸா அண்ட் பிளிப்சால்ட்டு இந்த வரிசையில் பார்க்கலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா மழை பெய்கிற பிச்சு ஸ்மால் லீக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். கிராண்ட் லீக்கில் நிறைய அமௌண்ட் வேணால் டோட்டல் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து வித்தியாசமான டீம்ஸு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் அப்படின் மாதிரி எடுத்துக்கிறது, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஜோன் டூ அப்படிங்கிற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் விளையாடுறவங்களை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை வந்து நம்ம பண்ணலாமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரிப்போர்ட்டு. என்னோடய டீம் ஷோ பண்ண என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் கேப்டன், ஸ்ட்ரெய்னிஸ் வந்து வைஸ் கேப்டன். பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் ஸ்ட்ரெய்னிஸ் கொஞ்சம் பெட்டராக விளையாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன் டைம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மழை பெய்கிற ரிப்போர்ட் தான் இப்போதைக்கு கூகுள் சொல்லுது, சம்டைம் கூகுள் சொல்லி மழை பெய்யாமல் கூட போயிருக்கு, அந்த இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓவரால் வெஸ்ஸக ஜாம்பா அண்டு ஹாரிஸ் ராஃப் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஹாரிஸ் ராஃபுக்கு பதிலாக நீங்கள் ரெயின் பேர்டு போகிறதுனாலும் போகலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இங்கே ரென்ஸா பிளிப்சால்ட்டு மேடின்சன் ஃப்ளெச்சர் அண்டு அலெக்ஸ் காரி மேலே. ஸோ இங்கே ஃப்ளெச்சர் கூட வந்து டாப் ஆர்டரில் இறங்குறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் நிக்லார்கிங்க்கு போகிறதுனாலும் போகலாம். நிக்லார்க்கு ஓரளவுக்கு பெட்டர் பேட்ஸ்மெனாக தெரிகிறாரு. ஃப்ளெச்சரை பொறுத்த வரைக்கும் பெரிய டச்சில் இல்லை, ஒன் ஆர் டூ ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே போயிடறாரு. அந்தளவுக்கு தான் ஃப்ளெச்சர் பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த பிச்சுக்கு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படின்றது ட்ராக்ல இருக்கும், மழை பெய்யும் கொஞ்சம் ஹோல்ட் ஆகும் அப்படின்றதுல டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியலை அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மழை பெய்கிற பிச்சில் கண்டிப்பாக தேவை அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கனால ப்ளீஸ் அவாய்டு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். என்னோட கேம் டாஸ் டீம் கேப்டன் மேக்ஸ்வெல், வைஸ் கேப்டன் மார்க்கஸ் டொய்னிஸ் அப்படின்றது சொல்லிக்கிறேன். கேம் டாஸ் ஒரு ஆப்பு, இந்த ஆப் வந்து ட்ரீம்லெவன் ஆப் மாதிரியே இருக்கிற ஒரு விஷயம். 100 ரூபீஸ் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க போனஸாக, அது மட்டும் இல்லை ரெஃபரல் போனஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. 25% போனஸ் யூஸபுளாக இருக்குது, அதையுமே பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட கான்டெஸ்ட் எந்த மாதிரி தன்மையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போனஸை யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. 24 ஹவர்ஸில் வித்ட்ரா பண்ண முடியும். வெரிஃபிகேஷன் அப்படின்றதையும் ஒரே நாளில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் எல்லாமே இருக்குது, கலந்து விளையாட பாருங்கள். இது இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.